ஓகே ரைட் இவனுக்கு
ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்க. அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுக்காக வரலையே பக்கத்தில். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக யூனிட் லூட் அடிச்சுட்டு இந்த இடத்துட்டு காலி பண்ணு, ஏன்னா ஜோன் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்த ஜோன் வந்துருச்சா இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். ஓகே, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தேவையான லூட் அடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செத்து போன இந்த ரெண்டு பிளேயரோட டீம் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, பட் ஆனால் ஒரு பிளேயர் கூட இந்த இடத்துல வரல. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக லூட் அடிச்சுட்டு பின்னாடி சுற்றிட்டு போகலாம் அந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஃபேக்ட்ரின்ற பயர் பிளஸ் சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட் சவுண்ட் கேட்டுருந்துச்சு, பாட் ஃபயர் பண்ணுற மாதிரி. ஸோ பொறுமையாக போகலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா இன்னொரு பகியில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டுட்டு இருந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முடிஞ்சளவு கவனம் தூக்கிடுவோம். ஓகே, தலைவர் பார்த்தீங்கன்னா பாட் அடிக்க வந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மாட்டிட்டார். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கிளை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், தனியாக தான் வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து விட்டுலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 9 கிலோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 9 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பாட்டி நம்ம கொஞ்சம் அடிச்சிருந்தா கொஞ்சம் 10 கிலோ இருக்கிறவுண்டா. ஓகே, 9 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கி நம்ம கிடச்சிருச்சு, தேவையான லூட்டு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இவன்ட்டு என்ன லூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃபாக பார்த்துட்டு எடுத்துட்டு இந்த இடத்தொட்டி காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவன்ட்டு நான் பெருசாக எதிர்பார்த்ததே பார்த்தீங்கன்னா ஹீலிங்ஸ் தான், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பேண்டேஜ் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்துட்டேன். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் கிலர் ஒன்று கொடுத்துச்சு. ஸோ சேஃபாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்தொட்டு காலி பண்ணிட்டு அப்படியே ஹீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க சேம் டைமில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் பெயின் கிலர்லாம் போட்டு லைஃப் ஃபுல்லாக ஏற்றிட்டு அப்படியே சென்ட்ரல் சோனுக்குள்ள போயிடலாம். செல்ஃப் ஜோனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போயிட்டு ஃபைட்டிங் எடுக்கிறது பார்ப்போம். ஓகே, எப்படி பார்த்தீங்கன்னா செல்ஃப் சோனுக்குள்ள வந்தாச்சு, உள்ள வந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாக் வரமோ ஓட்டிட்டு இருந்தா அப்படியே வண்டி விட்டு தேடி சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா M4 எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடித்தேன், பட் ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தாம்ஸ் எடுத்துட்டேன், நல்ல லோடு பண்ணி வச்சுட்டேன். 50 புல்லட் இவனுக்கு இறக்குறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த பக்கம் வர இந்த பக்கம் ஆள் இல்லை. ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஆள் வரல. ஸோ எங்கேயோ போய் படுத்துட்டா நடுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கியர் ஒர்க் ஆகவே இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபெயிலில் முடிஞ்சு. ஸோ மறுபடியும் கூட ரீப்ளே காட்டுறேன் பாருங்கள், லெஃப்ட் சைடு அந்த மூவ் பண்ணும் இல்லையா, அந்த கியரே ஒர்க் ஆகல, என்னன்னே தெரியல. செல்லு பக்கா இல்லை கேமில் இந்த மாதிரி பக் இருக்கா? என் செல்லில் ஆனால் டச் ப்ராப்ளம்லாம் கிடையாது, கேமில் தான் கண்டிப்பாக பக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஃபெயிலியராக போகலை. ஸோ சம் டெக்னிக்கல் இஷ்யூனால ஏதோ ஒன்று ஆயிருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கேமில் வந்து ஃபெயிலியராக போச்சு. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பிள்ளைக்கான ஆள் பிடிச்சோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச வீடியோ போட்டுருக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, பட் நான் அதுக்கு ட்ரை பண்ணேன், அடுத்தடுத்த மேட்சை போட்டு. ஸோ ஒரு ஜெயிச்ச மேட்சே போட்டுரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. நான் வந்து கேம் பிளேவில் என் மைண்டு போகவே மாட்டுது. ஸோ இன்னொரு விஷயத்தை நான் நினச்சிட்டு ஏன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கேம் பிளே பண்ண முடியல. கேம் பிளே பண்ணுறது நான் கொஞ்சம் நேரம் தான் பண்ணுவேன், பட் ஆனால் ஃபோக்கஸ்டாக விளாடுவேன். பட் இப்போ எனக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பாகவே இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த நாள்லாம் வந்து நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து உங்களுக்காக கேம் பிளே கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன் ரெகுலராக. ஸோ நமக்கு வந்து இது பேஷனாக எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன், இல்லைனா பார்த்தீங்கன்னா இது எப்போயோ தூக்கி போட்டு போயிருப்பேன் இந்த யூடியூபையே. பட் எனக்கு பிடிச்சிருக்கு, சேம் டைமில் ஒரு சில ப்ராப்ளமும் இங்கே என் சைடில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, அதனால் வந்து நீங்கள் வந்து எதையும் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், வந்து இந்த மாதிரி வந்து சக்ஸஸ் மேட்ச் போகிறதுக்கு என்னால் முடியல, கொஞ்சம் வந்து மைண்டு டிப்ரெஷனில் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் பிளேவோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.